ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீப்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் பார்க்கும்போது தேட்டரில் தமிழ் தெலுங்கு ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ நம்ம தமிழ் தான் நம்ம பெஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இந்த படத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு எடுத்தோம். ஸோ ட்ரெய்லர் எடுத்து பார்க்கும்போதே ஒரு பேங்க் பற்றின ஒரு கதை அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வருச்சு. சரி ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு ஓகே, பேங்கிங்னாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு உண்டு. ஓகே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிருந்தோம். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் போர்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் சரி எப்படியும் மொக்கியாதான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போகிற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் ட்விஸ்ட் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, வேறு லெவலில் படம் எடுத்திருக்காங்க. அண்ட் ஹீரோட ஆக்டிங் சத்யதேவ் பேர் அவர் பேர். ஸோ சூப்பராகவே நடிச்சிருந்தார். அண்ட் இன்னொன்று அவர் தான் ஃபுல்லாகவே படம் எண்டிங் வரைக்கும் அவர் தான் அண்ட் வில்லன் தனஜய். ஸோ அவருமே உண்மையிலே செம ஆக்டிங்கு. ஆனால் என்ன, வில்லனுக்குள்ள அந்த அளவுக்குள்ள ஒரு இது இல்லை அவருக்கு, அது எனக்கு தெரிஞ்சிடல. பட் அவங்க சைடில், அதாவது அவங்க ஹிந்திலேயோ அந்த தெலுங்கு அந்த சைட்லேயோ ஸோ வரலாம் இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து அந்தளவுக்கு வில்லன் இதாக இல்லை. பட் கதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பரான கதை. ஸோ ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேருமே வந்து பேங்கிங் செக்டரில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. ஸோ ஒரு அமௌண்ட் ஒரு 5 crores வந்து யாரோ எடுத்துடுறாங்க. ஸோ அது இவர் தான் கெட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துடும் வில்லன் கிட்டே. ஸோ எப்படி கெட்டுறாரு, அந்த அமௌண்ட்டை என்னென்ன பண்ணுறாரு, ஸோ பேங்க்லேயே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா காட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 2 hours 30 minutes வந்து உண்மையிலே ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், எந்த விதமான ஸ்ட்ரெஸ்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். உண்மையிலே ஒர்த்து தான். ஸோ காமெடியுமே நல்லா இருக்கு. அண்ட் இன்னொன்று இந்த புஷ்பா பாட்டி, ஸோ அதில் வந்து மங்களசிங் இருப்பார், சுனில் நடிச்சிருப்பார். ஸோ இதுலேயே அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இதை தேட்டரில் பாருங்கள். அண்ட் கடைசி சீனில் தான் ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படின்ட்டு ஸோ கடைசிலாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், இட்ஸ் ஒர்த்து தான். ஸோ கடை எனக்கு தெரிஞ்சுன்னு 3-4 நாளில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புஷ்பா 2 அடுத்து வந்துடும் December 5th. ஸோ 4 to 5 days எல்லாமே கிடக்கணும். அடுத்த படம் நிறையா வருது. ஸோ 29 நாளைக்கு நிறைய படம் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். ஒர்த்து ஃபிலிம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எஸ்ஆர்கேஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். உங்களுக்கும் ஏதாவது வீடியோ பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே DM பண்ணுங்கள். பாய்.